ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் அனலிஸ்ட் ப்ரோக்ராமில் டே 10 போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, கைஸ் என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்ததுன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு எஸ் அப்படின்னா ஒரு ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. லைஃப் ஸ்டார்டட் நிறைய பேருக்கு வந்து ஷோ பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ எப்படி உங்களுடைய 2 டேஸ் போச்சு கைஸ்? ஸோ ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபைனல், நீங்கள் வந்து 10th ஃபைனலி, வி ஆர் 10th டேவில் இருக்கோம் நம்ம இன்னைக்கு. ஓகேவா? ஸோ நீ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்னா என்ன, அது எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ப்ராடக்ட்னா என்ன, ஒரு ப்ராடக்ட் எப்படிலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஹாய் கைஸ், யாராக்கெல்லாம் என்னுடைய வாய்ஸ் கிளியராக இருக்கோ ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஹாய் ஹாய் ஹாய், வாங்க வாங்க வாங்க. நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைனிங் பத்தி பார்க்க போறோம், ப்ராடக்ட் திங்கிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ முக்கியமான சப்ஜெக்ட், ஒரு ஆப் எப்படிலாம் பில்ட் ஆகுது, அதை எதனால பில்ட் பண்றாங்க, அது எப்படி பில்ட் பண்ணா நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லைக் இல்லை ரெவன்யூ மெத்தடாலஜி, அது என்ன மாதிரியான விஷயம்லாம் இருந்தால் ஒரு ஆப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு டே 10 டுடே. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, வரட்டும். ஓகே, ஸோ லாஸ்டாக ஃபியூ டேஸ் கிளாஸஸ் என்னென்னலாம் எடுத்து போதெல்லாம் பார்த்தீங்களா? சோ நல்லா ரிவைஸ் பண்ணி பாத்தீங்க, வாட் ஆல் யூ ஹேவ் ரிவைஸ்ட். சோ ஒரு ஃப்ரீலான்சிங் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம், ஒரு கேன்வா வச்சு எப்படி ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பண்ணணும் பார்த்தோம், கேன்வாவில் எப்படி எடிட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூஎக்ஸ் டெலிவரபிள்ஸ் பார்த்தோம். ஓகே, அண்ட் தென் 14 டெலிவரபிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் எப்படிலாம் ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்தோம், வேற என்னெல்லாம் பார்த்தோம் கைஸ், அது எல்லாத்தையும் மேலே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். சோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா போடுங்கப்பா.
ஓகே கைஸ், ஃபைன், வி கேன் ஸ்டார்ட் நவ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஒரு நீட் இருக்கு, ஓகேங்களா? இஃப் யூ ஆர் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வருதுன்னா எல்லாம் சும்மாலாம் வர்றதில்லை. அதாவது சும்மா வர்றதில்லை அப்படின்னு சொன்னால், லைக் வித்தவுட் ஹேவிங் எனி, அதாவது வித்தவுட் ஹேவிங் எனி கைண்ட் ஆஃப் நீட், ஓகேவா? ஒரு யூசரோட நீட் இல்லாமல் இன்னைக்கு யாருமே என்ன பண்ணுறது கிடையாது, ப்ராடக்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறது கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு நீட் இருக்குது, சர்டேன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதனால தான் மார்க்கெட்டுக்குள்ளே லான்ச் பண்ணுறாங்க. இப்போ ஸ்விக்கியோடைய நீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு சாப்பாடு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணணும், நான் வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணிக்கணும், இல்லை ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் பண்ணணும், எங்கே இருந்தாலும் நான் இன்ஸ்டண்ட்டாக ஆர்டர் பண்ணணும், தட் இஸ் மை எண்ட் யூசர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதுவே ஹோட்டல்காரங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து ஃபைன் பண்ணுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டு, அதே சமயத்தில் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி பாயை மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணி அவங்கள வந்து சேலரி கொடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல், அதாவது ஒரு இன்சூரன்ஸ் போட்டு, ஓகேங்களா, ஒரு இன்சூரன்ஸ் போட்டு ஒரு வெஹிக்கலை மெயின்டைன் பண்ணுறதுன்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பெட்ரோல் ஊற்றணும், டீசல் ஊற்றணும், அது பண்ணணும் இது பண்ணணும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ட்ராக்கிங் தி டெலிவரி, ஸோ எங்கே போகுது பொருள், எங்கே வருது சாப்பாடு, எங்கே வருது அப்படின்ற விஷயங்கள்லாம் என்னால் ட்ராக் பண்ணவே முடியாது, கரெக்டா? பட் ஆனால் இப்போ என்ன பண்ண முடியுது என்னால், ஐ கேன் ட்ராக் இட், ஓகே? அதுக்கப்புறம் வேற என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் ரிசோர்ஸ் டு மேனேஜ் டெலிவரி பாய்ஸ் அண்ட் பில்லிங் சிஸ்டம் அண்ட் எக்ஸட்ரா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறாங்க, அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது, அந்த ப்ராடக்டில் எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பேஸ்ட் அப்பான் தட் ப்ராப்ளம் வி ஆர் கெட்டிங் ஒன் ப்ராடக்ட். ஸோ தெர் இஸ் நோ ப்ராப்ளம்ஸ் ஹாஸ் பீன் ஐடென்டிஃபைடு. ஒரு ப்ராடக்டில் ஒரு ப்ராடக்ட்டு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே லான்ச் பண்ணிங்கன்னா அது யாராவது யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போது த ப்ராடக்ட் விச் இஸ் யூ ஆர் லான்ச்சிங் ஆர் கிரியேட்டிங் தட் ஷுட் ஹாவ் சம் சொல்யூஷன். ஸோ யூசருக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி பண்ணுது, அந்த தேவையை பூர்த்தி பண்ணால் அதுக்கு பேர் ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ காய்ஸ் ஆர் யூ காய்ஸ் கேன் கெட் தட் பாயிண்ட். ஸோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாட் லைக் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஓகே? ஸோ இந்தந்த விஷயத்தெல்லாம் எனக்கு அந்த உங்கள் ஆப் வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தட் இஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஓகே? இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீட் டு ஹாவ் த லாட் ஆஃப் வேல்யூ பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? லைக் லெஸ் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு, ஹார்ட் கோர் நெகோசியேஷன் ஸ்கில் டு கெட் ஆட்டோ, ஹையர் அ கேப் இஸ் அ லக்ஸரி, ஓகே, கண்டினியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன், கம்ஃபர்ட் ஜேர்னி டு ரீச் தி டெஸ்டினேஷன், இந்த மாதிரி மெனி பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுது, இந்த ஓலா வந்து ஷார்ட் டவுன் பண்ணி கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ இது போல் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே என்ன இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டில், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள், கூகுள் பேயோட ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் என்னென்ன பண்ணுது பார்க்கலாமா? இப்போது ஜிபேவோடைய ப்ராப்ளம் சால்வ்டு, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் பே யூசர்ஸ் ரிசர்ச் அண்ட் ரீடிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு ஆப் வந்து என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸியாக என்னால் என்ன பண்ண முடியுது, பேமெண்ட் பண்ண முடியுது, லைக் ஸ்கேன் பண்ணி பண்ண முடியுது, ஓகே? அண்ட் தென் ஐ கேன் சூஸ் த நேம்ஸ் ஹியர், பீப்புளோட நேமை சூஸ் பண்ணி என்னால் பண்ண முடியுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனக்கு வந்து அக்கௌண்ட் நம்பரை போட்டு சூஸ் பண்ணி பண்ண முடியுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை எனக்கு கூகுள் பே என்ன பண்ணுது, ஸ்டார்ட் அவுட் பண்ணி கொடுக்குது, ஓகேங்களா? அப்போது இது எப்படி வந்து யூசர்ஸ்க்கு
ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதோ அதே போல இந்த கம்பெனிஸ்களுக்கும் சில சில விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குது. என்னது ப்ரோ அது? இந்த மாதிரி ஸ்கேனரை செட் பண்ணுறது, ஓகே, இந்த மாதிரி ஸ்கேனர் செட் பண்ணுறது, இந்த ஸ்கேனரை செட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு டிவைஸ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்க லான்ச் பண்ணுறாங்க. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அதை யூசருக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தா தான் உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதே போல கூகுள் பே, ஃபோன்பே, எவ்ரி ஒன் சால்விங் சம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ்ன்றது என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ ப்ராப்ளம்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட்டு சர்டன் யூசர்ஸோட நீடை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. காட் இட்? யாராக்கா கிளாரிட்டி கிடைச்சது? கிளாரிட்டி கிடைச்சவங்க சி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். யாராக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சோ, யாராக்கெல்லாம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ ப்ராப்ளத்தை பற்றி, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பற்றி கிடைச்சிருக்குங்க சி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதே போல் நிறைய ஆப்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஏர்பிஎன்பி வச்சுங்களேன். ஓகே, ஸோ வாட் ஆல் ஆர் தி ப்ராப்ளம் சால்வ்டு பை ஏர்பிஎன்பி? ஓகே, இப்போ நான் ஏர்பிஎன்பியோட இதை போட்டிருக்கேன். நான் இப்போ என்ன போட்டிருக்கேன், ஏர்பிஎன்பி என்னென்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடிங் அஃபோர்டபுள் லாட்ஜிங், ஓகேங்களா, அதுக்கப்புறம் கிரியேட்டிங் மோர் அத்தன்டிக் லெவல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு, ஓகேங்களா, கிவிங் ப்ராப்பர்ட்டி ஓன்ஸ் நியூ வே டு ஏர்ன் இன்கம், ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம்மிங் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஈக்குவல் டேஞ்சர் பயாஸ். ஸோ இது எப்படி வந்து அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றுறாங்க, ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை இவங்க எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் மேட்ரு. ஸோ ஏர்பிஎன்பி சால்வ்ஸ் டூ ப்ராப்ளம். இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் ட்ராவலர்ஸ் டு ஃபைண்ட் அ நைஸ் பிளேஸ் டு ஸ்டே இன் தி சிட்டிஸ் ஃபார் ப்ரைஸ், ஓகேங்களா. ஒன்று, இட் பிகேமிங் ஹார்ட் ஆஃபர்ட் அ ரெண்ட் வென் யூ லீவ் இன் அ சிட்டி அண்ட் ஏர்பிஎன்பி அலோவ்ஸ் யூ டு கெட் எக்ஸ்ட்ரா மனி டு பே தி ரெண்ட். சொல்கிறது புரிஞ்சுதா? உங்களோட வீட்டையே நீங்கள் வந்து அதை வாடகையாக மாற்றலாம் அப்படின்றது தான் விஷயம். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதே போல ஏர்பிஎன்பி பண்ணுற இந்த விஷயத்தை வேற யார் பண்ணுறாங்க? ஏர்பிஎன்பினா இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தெரியும் ஃபர்ஸ்ட் ஏர்பிஎன்பினா? ஏர்பிஎன்பின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஆப், ஓகேங்களா. எனக்கு இன்னைக்கு தான் ப்ரோ தெரியும் இந்த மாதிரி ஏர்பிஎன்பின்னு ஒரு ஆப் இருக்கிறவங்களாம் மீ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இல்லை எனக்கு ஏற்கனவே தெரியும் ப்ரோ ஏர்பிஎன்பி அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் ஏஆர் ஏஐஆர் அப்படி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு இது ஏர்பிஎன்பின்னு ஒரு ஆப் இருக்கிறதே தெரியாது ப்ரோ அப்படின்றவங்களாம் யாராரு? எனக்கு ஏர்பிஎன்பின்னு ஒரு ஆப் இருக்கிறதே தெரியாது ப்ரோ. அப்படின்றவங்களாம் யாராரு மீன் போடுங்க. ஓகே சார், ஓகே, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்லி போட்டிருக்கீங்க, தெரியாதவங்க யாராரு? எனக்கு தெரியாது ப்ரோ, ஏர்பிஎன்பின்னு ஒரு ஆப் இருக்கதே தெரியாது.
ஓகே. அப்புறம் புக் மை ஷோ என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது? புக் மை ஷோன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிக்கெட் புக்கிங் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? டிக்கெட் புக்கிங் ஏர்பிஎன்பி பார்த்தாச்சு, வேற என்ன பார்த்தோம்? டிக்கெட் புக்கிங் ஓகேங்களா, அதாவது புக் மை ஷோ. புக் மை ஷோ ஆப் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஸோ புக் மை ஷோ ஆப் உடைய ப்ராப்ளம் சால்விங் என்னென்னலாம் பண்ணுது? ஸோ என்னென்னலாம் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் டவுன் யூ கேன் லைக் வைட் ரேஞ்ச் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம், ஈவெண்ட்ஸுக்கு புக் பண்ணலாம், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து புக் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது, கரெக்டா? ஓகே எஸ். ஸோ என்னென்னலாம் வந்து புக் மை ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் கேன் பி யூனோ யூ கேன் டவுன்லோட் ஆர் சாரி யூ கேன் ஏபிள் டு புக் அ டிக்கெட் ஃபார் மூவிஸ் அண்ட் யூ கேன் புக் அ டிக்கெட் ஃபார் ஈவெண்ட்ஸ், காமெடி ஷோஸ், இந்த மாதிரி பல்வேறு விதமான ஷோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ண முடியும், யூ கேன் செல் அ டிக்கெட், இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா செல் பண்ண முடியும். அதை செல் பண்ணுறது மூலயமா உங்கள் ஒரு டிக்கெட்டை நீங்கள் என்ன பண்ண முடியும், நிறைய நல்ல ப்ரைஸ்க்கு விற்கலாம். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க இதுக்கு போகிறாங்க ஓகேங்களா, அதாவது என்னென்னா சினிமாவுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய புக்கிங் ஆப்லேருந்து போயிட்டு புக் பண்ணலாம். அதில் வந்து பேடிஎம் ஆப்பும் ஒன்று வச்சுருக்கானுங்க, அதுலேயுமே நிறையா புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் புக் மை ஷோலையுமே நிறையா இருக்குது. சொல்றது புரிஞ்சுதா? இதான் ஒரு ரியல் டைம் கேஸ் ஸ்டடி, இதான் இந்த மாதிரி தான் இருக்கும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? காட் இட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரியலாக ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி போடுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய தேட ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க ஓகேங்களா, அதாவது தேடுங்க போயிட்டு மக்கள் கிட்ட, கூகுள் கிட்ட, அந்த மாதிரிலாம் போயிட்டு கேட்க ஆரம்பிச்சிங்கனாலுமே உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஐ யூஎக்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ புக் மை ஷோ பற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள், புக் மை ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பிராண்ட் ஃபார் டிக்கெட் புக்கிங் பிளாட்ஃபார்ம். ஓகே, வேறு என்ன ஆப் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது டிக்கெட் புக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா. பேடிஎம் இன்சைடர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பேடிஎம் இன்சைடர். ஸோ பேடிஎம் இன்சைடர்ன்றது என்னன்னா பேசிக்கலி செல்லிங் அ டிக்கெட், அவ்வளோதான். இவனுமே என்ன பண்ணுறான், டிக்கெட் தான் பண்ணுறான். ஈவெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இவன் வந்ததில் போய் புக் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு லொக்கேஷன் போட்டேன்னா அந்த லொக்கேஷனில் ஈவெண்ட் நடக்குது, என்னால் என்ன பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும், சாரி என்னால் புக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து புக் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ஃபெஸ்டிவல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படி சொல்லிட்டு அதுக்கு வந்து விற்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து எக்கோஸ் ஆஃப் எர்த்ன்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு டிக்கெட் ஏதோ ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. அப்புறம் வேர்ல்டு டூர் சொல்லிட்டு ஹிப்ஹாப் ஆதி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்குது ஓகேங்களா, டிராகன் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க ஓகே. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட்டு அட்வான்டேஜ் லைக் அட்வென்ச்சர்ஸை கொடுக்கறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, தே வில் கிவிங் எ வாட் சொல்யூஷன் ஃபார் இட். அதாவது புக் மை ஷோவாவது பரவாயில்ல, ஒன்றுத்துக்கு தான் கொடுத்தாங்க பாருங்க, இவன் கோர்ஸ் கொடுக்குறான், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கொடுக்குறான், தேட்டர் கொடுக்குறான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவன் கொடுத்துட்டு இருக்கான். சொல்றது புரிஞ்சுதுங்களா? லிஸ்ட் யுவர் ஈவெண்ட், நம்மளுடைய ஈவெண்ட்டை லிஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். பிரைசிங் ஓகே, ஆன் கிரவுண்ட் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் 10% ஆஃப் கமிஷன், டிஜிட்டல் ஈவெண்ட்ஸ், ஆன்லைன் லைவ் ஸ்ட்ரீம் ப்ரீ ரெக்கார்டட் ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் கொடுக்குறான், அதுக்கேற்ற மாதிரி அவன் ப்ரைஸஸும் வைப்பான். எல்லாத்துக்குமே பாருங்க, ஃபியூச்சர்ஸ் எல்லாத்துக்குமே அவன் டிக்கெட் கொடுக்குறான். இப்போ காமெடி ஷோஸ் போகணுமா, யூ கேன் ஹாவ் த காமெடி ஸ்டாண்ட் அப் ஷோஸ் அண்ட் ஆல். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் என்ன இருக்கு, ஒவ்வொரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரு யூசேஜஸ் இருக்கு ஓகேங்களா. அதை தான் நம்ம என்ன படிக்கிறோம், இங்கே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு ஆப் டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா இட் ஷுட் ஹாவ் சம் மினிமம் நீடு ஓகேங்களா. இந்த நீடு இல்லைன்னா உங்கள் ஆப் வந்து லான்ச் பண்ணாலும் அது வேஸ்ட் தான் ஓகே. ஸோ ஸ்ட்ராங்காக புரிஞ்சிச்சா? இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன புரிஞ்சுதா? நாளைக்கு வந்து உங்ககிட்ட யாராவது இன்டர்வியூவில் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிட் யூ சால்வ் இன் ஒரு யூஸ் கேஸ் இல்லை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சால்வ் இன் ப்ராப்ளம்னா நீங்கள் போய் அங்கே போய் முழிக்கக்கூடாது. யூ வாண்ட் பி கிளியர் கட் ஸ்டேட்டில் இருக்கணும். அதாவது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா நீ என்ன ஆப்பை சால்வ் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே காட் இட், அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஓகே. ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஃபார் யூஎக்ஸ் இன்ஜினியர்ஸ், நாட் ஓன்லி யூஎக்ஸ் இன்ஜினியர்ஸ், ஆல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஓகேவா. காட் இட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேஷ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீடு ஓகே. மேஷ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்னா என்ன ப்ரோ, அப்படின்னா என்ன ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஒரு மாதிரியான தேவைகள் இருக்கு ஓகேங்களா. அதாவது நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் நீட்ஸ் இன் வேரியஸ் அஸ்பெக்ட் வேரியஸ் டைம் ஓகேங்களா. ஒருத்தவன் நார்மலாக அவன் உலகத்துக்கு பிறக்கிறான், இப்போ தான் அவன் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த இஸ் கம்மிங் ஃப்ரம் சம்வேர் இன் டு எர்த்துக்குள்ளே வரான் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவைப்படும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் அ பிரமிட் கால் சைக்கோ மேஷ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸுன்ற ஒரு பிரமிடு. இதில் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸு ஓகேங்களா, ஃபிசியாலஜிக்கல் நீடு, சேஃப்டி நீடு, லவ் அண்ட் பிலாங்கிங், எஸ்டீம் நீடு, செல்ஃப் ஆக்சலேஷன் ஓகேவா. ஸோ இதில் ஃபிசியாலஜிக்கல் நீட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் வாட்டர் ஃபுட்டு ஷெல்டரு ஸ்லீப்பு கிளாத்து ரீப்ரொடக்ஷன் ஓகே. அதாவது ஃபிசியாலஜிக்கல் நீட் அப்படின்றது என்னென்னா ஒரு முக்கியமான தேவை, அதாவது அடிப்படை தேவைன்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா. உணவு உடை இருப்பிடம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. மனித வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஆகாயம் காற்று இதெல்லாம் வந்து முக்கியமாக தேவைப்படுற ஒன்று. இதெல்லாம் இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக இயங்காது சரிங்களா. தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா?
காற்று இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா? ஃபுட் இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா? ஸோ தூக்கம் இல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தவங்களால இருக்க முடியாது, கரெக்டுங்களா? அப்போ தட் இஸ் கால் பிசியாலஜிக்கல் நீடு. பிசியாலஜிக்கல் நீட்னா என்னதுப்பா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கப்பா, மேஸ்லோஸ் ஹைரார்க்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வாட்ரு ஷெல்டர், புரிஞ்சிச்சா? இது எதுக்கு ப்ரோ படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு யூசருக்கு வந்து பேசிக் நீட் இருக்கோ, ஓகேவா, எப்படி வந்து ஒரு ஹியூமனுக்கு பேசிக் நீட் இருக்குதோ, அதே போல ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு நீட் இருக்குல்ல, அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் நம்ம இது கூட வந்திருக்கிறோம், ஓகேவா? காட் இட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எஸ், ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி நீட், ஓகே. சேஃப்டி நீட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் செக்யூரிட்டி, எம்ப்ளாய்மெண்ட், ரிசோர்ஸ், ஹெல்த், ப்ராப்பர்ட்டி, ஓகே, தீஸ் ஆல் கம்ஸ் அண்டர் சேஃப்டி நீட், ஓகேங்களா? பர்சனல் செக்யூரிட்டி, எம்ப்ளாய்மெண்ட், ரிசோர்ஸ், ஹெல்த், ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே என்னது? சேஃப்டி நீட்ஸ். அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் பிலாங்கிங். இது என்ன ப்ரோ லவ் அண்ட் பிலாங்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், இன்டிமேசி, ஃபேமிலி, சென்ஸ் ஆஃப் கனெக்ஷன், ஓகே. எஸ்டீம் நீட். எஸ்டீம் நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், பிரிஸ்டீஜ், ஓகே, பிரிஸ்டீஜ், ஸ்டேட்டஸ், ரெகக்னேஷன், ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ரீடம், திஸ் ஆல் கம்ஸ்ட் அண்டர் எஸ்டீம் நீட், ஓகே. ஸோ எஸ்டீம் நீடுன்றது என்னன்னு புரிஞ்சிச்சா? ஸோ எஸ்டீம் நீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து இப்போ மேக்கப் போடுற கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா தேவைப்படாது, அது இல்லாமல் கூட வாழலாம். ஒரு மோதிரம், ஒரு நகை போடுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை, அதை நான் சாப்பிட முடியாது, சாப்பிட்ற பொருள் கிடையாது அது, எனக்கு அது இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்டால் என்ன வாழ முடியும்?
ஒரு கார் இல்லாம என்னால வாழ முடியுமான்னு கேட்டா வாழ முடியும். ஓகே, சோ என்னால சைக்கிள்லயும் போக முடியும். ஓகே, தட்ஸ் பேசிக் நீட். சைக்கிள்ன்றது இன்னைக்கு ஒரு பேசிக் நீட் ஆயிடுச்சு. ஓகே, பட் எனக்கு கார்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எஸ்டீம் நீட் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி தட் இஸ் எஸ்டீம் நீட். ஓகே, அண்ட் தென் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசைட் டு பிகம் த மோஸ்ட் தட் ஒன் கேன் பி. அதாவது நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க, உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன, நீங்க யாரு, பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு போர்ஷன் தான் என்ன அது, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இப்போ ப்ரோ நான் படிச்சுட்டு இருக்கிறது யூஐ யூஎக்ஸ் ப்ரோ, நீங்க ஏன் வந்து சாமியார் மாதிரி ஏதோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்கன்னா மீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க பார்க்கலாம். உண்மைதான் ப்ரோ, நீங்க வந்து நான் யூஐ யூஎக்ஸ் தான் படிக்கிறதுக்கு வந்தேன், நீங்க என்ன ஏதோ எடுத்துட்டு இருக்கீங்க, என்ன ப்ரோ எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களாம் மீ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். இது மூலயமா நம்மளுக்கு யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு என்ன ப்ரோ டேக் அவே, இது மூலயமா என்ன யூஎக்ஸ் டிசைனருக்கு டேக் அவே அப்படின்றத நீங்க ஃபீல் பண்றீங்க. கமான் கைஸ் ட்ரை பண்ணுங்க, சீக்கிரமா நிறைய பார்க்க வேண்டியது இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது ஏன் ப்ரோ படிக்கணும், யூஎக்ஸ் டிசைனருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மீ அப்படின்னு போடுங்க. நான் யூஐ யூஎக்ஸ் டிசைன் தானே ப்ரோ படிக்க வந்திருக்கேன், எனக்கு ஏன் வந்து இதெல்லாம் வருது. ஸோ ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனாக இருக்கிறவங்க எதுக்கு இது படிக்கணும், உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா மீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த மேஷ்லோஸோட ஹைரார்கி தியரியும் யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு ப்ரோ, இதுல ஒரு முக்கியமான க்வெஸ்சன் இருக்கு. கமான் கைஸ், 25 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை, லைவ்ல இருக்கீங்க, ப்ளீஸ் டைப். டவுட் இருக்குன்னா எஸ் மீ மீ டைப் பண்ணுங்க. ஏன் ப்ரோ நான் மேஷ்லோஸோட ஹையரார்கி தியரி நான் எதுக்கு படிக்கணும், கமான் கைஸ் ப்ளீஸ் டைப் மீ. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ண போறேன். இந்த விஷயத்தை படிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து ரிவீல் ஆக போகுது. ஓகேங்களா, அதாவது மார்க்கெட் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச் ஒன்று படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? அப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்றீங்கன்னா அது எந்த அளவுக்கு மார்க்கெட்ல ஹிட் ஆகும், எத்தனை பேருக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்ற அந்த ஹியூமனுடைய நீடு தெரியாம உங்களால் இப்போ இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ண முடியுமா? அப்போ இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் ஹியூமன், ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட். அதாவது எக்ஸாம்பிள் என்னன்னா, எந்த மாதிரியான மக்கள், எவ்வளோ மக்களுக்கான ஒரு ப்ராடக்ட் நீங்க பண்ணீங்கன்னா அது எந்த மாதிரியான மக்களுக்கு போய் சேரப்போகுது அப்படின்றது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு ஃபுட்டு விற்கிற ஜொமேட்டோ கம்பெனியும் ஃபுட்டு விற்கிற கேஎஃப்சி கம்பெனியும் பில்லியனில் சம்பாதிக்கிறாங்க.
ஓயோவும் ஏர்பிஎன்பியும் பில்லியன் அண்ட் பில்லியன் தான் சம்பாதிக்கிறான், கரெக்டா? ஸ்லீப்பிங் அதாவது தூங்கறதுக்கு தேவையான பெட்டு பிளஸ் வந்து மேட்ரஸ் ஓகேங்களா, தலைகாணி, அதை வச்சு அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சில ஆப்ஸ் இருக்கு. கிளாத்திங் மிந்த்ரா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 6000 இருந்து 7000 கோடி லாபம் எடுக்கிறான், உங்களுக்கே தெரியும் அது, ஆன்லைன் கிளாத்திங் ஷாப்ஸ். கைனகாலஜிஸ்ட் எல்லா ஊர்லயும் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டர் இந்த சென்டர்னு ஊரை ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க, கரெக்டா? ஸோ த என்டையர் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஒர்க்கிங் ரைட் நவ் ஃபார் மேக்கிங் பேபிஸ், கரெக்டா? இது மூலயமா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றுத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு மார்க்கெட் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லுவார். இப்போ புரிஞ்சுதா? இது ஒன்றுத்துக்குள்ளேயும் ஒரு மார்க்கெட் இருக்குது. எக்ஸாம்பிள் சேஃப்டி நீட், ஓகே, பர்சனல் செக்யூரிட்டி. இப்போ பவுன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, பவுன்சர்ஸ் அவங்கெல்லாம் யார்? பர்சனல் செக்யூரிட்டி தான். எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட்னா நீங்கள் படிக்கிற படிப்பு, ஸ்கூலு, காலேஜு, டிமெண்டி, எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட். ரிசோர்சஸ், உங்களுடைய நகை, பணம், வெல்த், லேண்டு, எல்லாமே ரிசோர்ஸ், உங்களுடைய ரிசோர்ஸ். ஹெல்த், ஓகே, வாட் இஸ் ஹெல்த்? உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான சில விஷயங்கள், உங்களுடைய ஹெல்த்துமே ஒரு சேஃப்டி நீடு தான். ப்ராப்பர்ட்டி, ஓகே, அண்ட் தென் வாட் இஸ் தட்? லவ் அண்ட் பிலாங்கிங், தேர்ட் போர்ஷன். லவ் அண்ட் பிலாங்கிங்னா என்ன ப்ரோ? மேட்ரிமோனியல் சைட்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வருஷத்துக்கு எத்தனையோ கோடி லாபம் எடுக்கிற ஒரு வெப்சைட் அது. தமிழ் மேட்ரிமோனி, 1 இயர் மேட்ரிமோனி, கொங்கு மேட்ரிமோனி, கிறிஸ்டின் மேட்ரிமோனி, இந்த மாதிரி 1000 மேட்ரிமோனி ஆப்ஸ் இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அது மட்டுமா? ஃபேஸ்புக், டிண்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், எவ்ரி திங் கம்ஸ் ரைட் நவ் ஃபார் லவ் அண்ட் பிலாங்கிங், கரெக்டா? வாட்ஸ்அப், சென்ஸ் ஆஃப் கனெக்ஷன், நீங்கள் பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள். அண்ட் தென் எஸ்டீம் நீட், ஓகே, வாட் இஸ் எஸ்டீம் நீட்? ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், ஸ்டேட்டஸ், ரெகக்னிஷன், ஸ்ட்ரென்த், ஃப்ரீடம், காரு, ஒரு லக்ஸரி கார், ஓகே, ஒரு லக்ஸரியான வில்லா, வீடு, ஓகேங்களா? அதாவது நார்மலாக ஒரு வீடு கட்டினா அது பேர் வந்து சேஃப்டி நீடு, அதுவே லக்ஸரியாக ஸ்விம்மிங் பூலோட வச்சு ஒரு வீடு கட்டினா அது வந்து எஸ்டீம் நீடு. நம்ம வாங்குற மேக்கப் கிட்டு, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, இன்னைக்கு வந்து மினிமலாக வந்து 1500 கூட ட்ரெஸ்ஸு விற்கிது, ஆனால் நம்மளுங்க வந்து பார்த்தீங்கன்னா 5000 கூட ட்ரெஸ் வாங்குவாங்க. தட் இஸ் எஸ்டீம் நீடு, ஓகே. இதோட மார்க்கெட் சைஸ் வந்து சின்னது. ஒரு வருஷத்துக்கு ஒரு கார் எவ்வளோ விற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு கார், ஒரு ஊரில் 1 லட்சம் கார் விற்றா பெருசு, சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ இங்கே மார்க்கெட் சைஸ் பாருங்க, இதான் மார்க்கெட் சைஸ். அப்படியே மேலே இருந்து பாருங்க, மேலே சின்னதாக இருக்குது பாருங்க, இது வந்து ரொம்ப குறுகிய வட்டம். செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப குறுகிய வட்டம், எஸ்டீம் நீட்ல இருக்கிறது ஒரு பெரிய ஒரு குறுகிய வட்டம், லவ் அண்ட் பிலாங்கிங்குள்ளே வர்றதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தேவைப்படுற ஒரு விஷயம், ஓகேங்க? அந்த சேஃப்டி நீட்ஸுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ், ஸ்கூலு, எஜுகேஷனு, டிமெண்ட், இது இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற யூடியூப் செஷனு, நான் கூட சேஃப்டி நீட் தான். இந்த மூணுத்து பக்கம் நீங்கள் இன்னும் போகவே கூடாது. அதாவது என்னன்னா, மேலே வந்து லவ், எஸ்டீம் நீடு, இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்குள்ள நீங்கள் ஒன்ஸ் நல்ல எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே வந்து நல்ல ஹெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த போர்ஷனுக்குள்ளே போகணும். அதாவது கிரியேட்டிங் ஃபன் வித் பீப்புள், கிரியேட்டிங் திங்ஸ், அந்த மாதிரி. ஆனால் நம்மளால என்ன பண்ணுவான், பேசிக் சைக்காலஜிக்கல் பிசியாலஜிக்கல் நீட்லேருந்து படிக்கிறானோ இல்லையோ டைரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ், ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகிடுவான். அப்புறம் சேஃப்டிக்கு அப்புறமேட்டு ஓடிட்டு இருப்பான். இங்கேருந்து வந்து ஐயோ நம்ம கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் இல்லையே, ஐயோ நம்ம படிக்கவே இல்லையே, ஐயோ நம்ம கிட்ட ஹெல்த் இல்லையே, நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி இல்லையேன்னுவான். ஸோ அதுதான் சொன்னாங்க, சும்மாவா சொன்னார் மேஷ்மெல்லோ, பிசியாலஜிக்கல் நீடை ஃபர்ஸ்ட் முடி, அதுக்கப்புறம் சேஃப்டி நீடை முடி, அதுக்கப்புறம் வந்து லவ் அண்ட் பிலாங்கிங்குள்ள போ, அதுக்கப்புறம் எஸ்டீம் நீடுக்குள்ள போ, அதுக்கப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்குள்ள போன்னு சொல்லிட்டு சும்மாவா சொன்னார்.
அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், மேஷ்லோன்றவர் ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர், அவர் கண்டுபிடிச்சது தான் இது. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு, இது ஒவ்வொரு ப்ராடக்டோடைய மார்க்கெட் சைஸ் இருக்குதா, இப்போ இதை பார்த்தவங்களுக்கு மார்க்கெட் சைஸ் புரியுதா? ஸோ எப்படி வந்து மனுஷனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தேவைகள் இருக்கிறதோ, அதே போல உங்களது ப்ராடக்டுக்கும் ஒரு சில நீட் இருக்குது மார்க்கெட்டில். அந்தந்த அந்தந்த டைம்ல ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்றது தான் சொல்ல வர்றாரு. ஸோ இந்த மேஷ்லோஸ் ஹையரார்கி தியரி பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எம்எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் படிக்க போறோம். எம்எஸ் எம்எஸ் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எம்எஸ் டைப் பண்ணிட்டீங்களா? எம்எஸ் மேஷ்லோஸ், கமான் கைஸ் டைப் பண்ணுங்க மேஷ்லோஸ். ஓகே அடுத்து பார்க்கலாமா? ஸோ இப்போ தெரியுதா நம்ம யூஎக்ஸ் டிசைனர்ஸ் எதுக்கு மேஷ்லோஸோடைய தியரி படிக்கிறோம் சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுதா? ஸோ எல்லாமே காரணத்தோடு தான் படிக்கிறோம், மார்க்கெட் சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கும், இது எந்த மாதிரியான யூஸருக்கு எந்த தேவைப்படுது, எங்கே தேவைப்படும், ஒவ்வொரு ப்ராடக்ட் இதில் இருக்குது எல்லாமே ப்ராடக்ட்டு. இதில் சினிமா எங்கே வருது சொல்லுங்க பார்க்கலாம், இங்கே சினிமா எங்கே வருது? உங்களுக்கு ஒரு குஷ் கேட்குறேன், இதில் சினிமா எங்கே வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே ஹரி சொல்கிறாரு, எஸ்டிம் நீன்னு சொல்கிறாரு, நீங்கெல்லாம் சொல்லுங்கப்பா சினிமா எங்கே வருது? லவ் அண்ட் பிலாங்கிங், செந்தில் நாதன். ஓகே வேற பிசியாலஜிக்கல் நீடா? ஓகே ஹரி சந்தோஷம், சினிமா இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதோ. லவ் அண்ட் பிலாங்கிங், ஓகே ஐஸ்வர்யா, குட். ஆக்சுவலாக லவ் அண்ட் பிலாங்கிங் இஸ் த கரெக்ட் திங் ஆக்சுவலி. ஸோ சினிமா வில் கம் அண்டர் லவ் அண்ட் பிலாங்கிங் ஒன்லி, அதாவது இது வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. ஓகே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போக்குறது, ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து போகிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, ஸோ தட்ஸ் கம்ஸ் அண்டர் ஃப்ரெண்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்னு வரும்போது லவ் அண்ட் பிலாங்கிங். ஆனால் அதுவே அவன் 150 ரூபா டிக்கெட்டை வந்து 1500 ரூபா குத்து வாங்குறான் பார்த்தீங்களா, அங்கே தான் அவனுக்கு செல்ஃப் எஸ்டீம் வந்து வந்து வந்துடுது. சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ ஒரு 150 ரூபா ப்ராடக்ட் வாங்கி போய் பார்த்தோன்னா ஓகே, ஆனால் அதுவே 1500 ரூபா கொடுத்து பார்த்தனா நீ செல்ஃப் எஸ்டீமான ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், லவ் லவ் அண்ட் பிலாங்கிங் தான் கைஸ். ஓகே Got it? ஓகே கல்யாண மண்டபம் இது எங்கே வருது சொல்லுங்க பார்க்கலாம். மேரேஜ் ஹால், ரிசப்ஷன் ஹால் எங்கே வரும்?
கல்யாண மண்டபம் எங்க வர போகுது சொல்லுங்கப்பா, ப்ளீஸ் டைப். ஜஃபர் லவ் அண்ட் பிலாங்கிங் சொல்லியிருக்கீங்க, ஐஸ்வர்யா எஸ்டிம்னு சொல்லியிருக்கிறாங்க, செந்தில்நாதன் எஸ்டிம்னு சொல்லியிருக்கிறாரு. வெரி குட், கமான் கைஸ். விஷ்ணு எஸ்டிம் நீட் சொல்லியிருக்கிறாரு, ஹரி எஸ்டிம் நீட் சொல்லியிருக்கிறாரு, பிஆர்ஜி ஹரி எஸ்டிம் நீடு, கேஆர் ஹரி எஸ்டிம் நீடு. ஓகே, கிறிஸ்டினா அருள் வேளாங்கண்ணி லவ் அண்ட் பிலாங்கிங் சொல்லியிருக்கிறாங்க, சப்ரித் ஹரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிம் நீட் சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, வேற ஓகே, எஸ்டிமேட் தான்ப்பா அதுக்கான ஆன்சர். ஓகே, எப்படி ப்ரோ சொல்றீங்க, கல்யாணத்தை நீங்க கோயில கூட பண்ணலாம், வீட்டில் கூட பண்ணலாம், மண்டபத்தில் தான் போய் பண்ணணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்டிமேட் தானே அது, ஓகேங்களா? அது எசென்ஷியல் நீட் கிடையாது, இட்ஸ் எஸ்டிமேட் தான். ஸோ எசென்ஷியல் நீட்னா நீங்கள் வீட்டில் கூட பண்ண முடியும், கோயிலில் கூட பண்ண முடியும், பட் உங்களுடைய பவரை காட்டணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சொந்த பந்தங்கள் நிறைய பேர் வருவாங்க, அவங்களாம் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னா ரொம்ப கோச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், மண்டபத்துக்குள்ளே போவோம். கரெக்டா? இல்லைன்னா வச்சு கோச்சுப்பாங்க அவங்க, என்ன இது மண்டபமா இது, அவனுக்கு தெரியாது நம்ம எவ்வளோ கடன் உடன் வாங்கி இந்த கல்யாணத்தை பண்ணுறோம்னு சொல்லிட்டு சும்மா எதாவது சொல்லிட்டு போயிடுவானுங்க, என்ன இது மண்டபமே சரியில்லை அப்படி சொல்லிட்டு. கரெக்டா இல்லையா? யாராவது இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே, சூப்பர், ஃபைன், அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஹியூமனுக்கு நீட் இருக்குதோ அதே போல் உங்களோட ஆப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் இருக்கு. அதாவது ஒரு சில பேசிக் கிரிட்டீரியா இருக்கு, அதாவது மெஷர்மெண்ட் பண்ணுறது. இப்போ உங்கள் ஆப் வந்து எப்படி பெஸ்ட் ஆப்னு சொல்லுவாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்கேலிங் மெத்தடாலஜிஸ் இருக்கு. என்ன ப்ரோ அது ஸ்கேலிங் மெத்தடாலஜி அப்படின்னா, யூஎக்ஸ் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎக்ஸ் பிரமிட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆப்பை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்காக பிரிக்கலாம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக பிரிக்கலாம். டாஸ்க் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர். இதோ இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இதான் ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர். இப்போ நான் ஒரு ப்ராடக்டாக எடுத்து யூஸ் பண்ணுறேன்னா அது ஃபங்க்ஷன் ஆகணும், அதாவது நான் எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டதோ அதே போல் அது ஒர்க் செய்தால் அதுக்கு பேர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலையபிள் அப்படின்னு இருக்குது. ரிலையபிள்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ் அவைலபிள் அண்ட் அக்யூரேட். நான் நான் ஒரு விஷயத்தை கொடுக்குறேன், எனக்கு அக்யூரேட்டாக அவுட் புட் வருதுன்னா அதுக்கு பெயர் ரிலையபிள். ஓகே, தென் யூஸபிள். ஸோ யூஸபிள் அப்படின்றது என்னென்னா, கேன் பி யூஸ்டு வித்தவுட் டிஃபிகல்ட்டி. நான் எந்த விதமான கஷ்டமும் படாமல் என்னுடைய ஆப்பை நான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ திஸ் ஷுட் பி
ஒன் டூ த்ரீ, லைக் ஃபங்க்ஷனல், ரிலையபிள் அண்ட் யூஸபிள். ஓகே, இதெல்லாம் டாஸ்க் ஓரியன்ட் ஓகேங்களா. டாஸ்க், யூசர் வந்து ஒர்க் பண்ணுற சினாரியோ, இந்த ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த அவுட் புட் இருக்குல்ல, அதாவது அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்ட், அதாவது பீப்புள் ஆக்டிவிட்டி கான்டெஸ்ட் ஓகேங்களா. அதை கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கன்வீனியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு, ஈஸியாக இருக்கு, நான் எப்படிலாம் யோசிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு அந்த ஆப் யூஸ் பண்ண முடியுது. தட்ஸ் கன்வீனியன்ட். ஓகே, ப்ளஷரபிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஒர்த் ஷேரிங். அதாவது நீங்கள் சில கடையில் போயிட்டு சில சென்னையிலேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்ற டிஃபனுக்கும் சரவணா பவனில் சாப்பிட்ற டிஃபனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது சரவணா பவனில் யார் டிஃபனை வந்து சாப்பிட்ருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். யார் டிஃபன் சாப்பிட்ருக்கீங்க சரவணா பவனில், அவங்கள வந்து எப்படி கவனிப்பாங்க ஒருத்தவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக கவனிப்பாங்க. அதுவே நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ரோட்டு கடையிலையோ இல்லை வந்து உள்பக்கமாக ஏதாவது ஒரு 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 ஹோட்டல்லையோ போய் சாப்பிட்றீங்கன்னா பொருளை நீங்கள் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் சரவணா பவனில், சார் நம்ம நம்ம கடையில் சூப்பராக ஒரு பஜ்ஜி ஒன்று போட்டிருக்காங்க சார், நீங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சார். அவன் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவான், சென்ஸ் பண்ணுவான், சார் இன்னொரு இன்னொரு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கிரேவி இட்டுனு வருவா சார், லைட்டாக சாம்பார் இட்டுனு வருவா சார்ன்னுவான். ஸோ தட்ஸ் அ ப்ளஷரபிள் டு ஷேர். இப்போ நான் எதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி அவங்க என்னை கவனிச்சதுனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டாக இல்லையா? தட் இஸ் தட் வாட் இஸ் ப்ளஷரபிள், மீனிங்ஃபுல். ஸோ மீனிங்ஃபுல் ஹேஸ் சம் பர்சனல் சிக்னிஃபிகன்ஸ். ஒரு ஆப் நான் ரெடி பண்ணுறேன்னா அதுக்குன்னு ஒரு மீனிங்ஃபுல் இருக்கணும், மீனிங்ஃபுல்லான ஒரு டிசைனாக இருக்கணும். ஓகே, மீனிங்ஃபுல்லான சொல்யூஷனாக இருக்கணும். வித்தவுட் ஹேவிங் எனி மீனிங்ஃபுல் திங்ஸ், கான்டெஸ்டே இல்லாமல் ஒரு ஆப் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் யாரும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ த ப்ராடக்ட் விச் இஸ் நீட் டு பி ஹாவ் அ மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா. ஒரு யூசருக்கும் அதுக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு பர்சனல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை மாற்றுறது, உங்களோட அவதாரம் மாற்றுறது, வீடியோ போடுறது, இந்த மாதிரி ஓன் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குது ஓகேங்களா. ஒரு பர்சனலாக ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அதுதான் என்னது மீனிங்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. காட் இட்? ஸோ இந்த யுஎக்ஸ் பிரமிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேல். என்னத்துக்கு ஸ்கேலு? உங்களுடைய ஆப்புக்கான ஸ்கேலு. உங்கள் ஆப்பை எப்படி வந்து பெஸ்ட் ஆப்புன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த 6 கிரிட்டீரியாவை செக் பண்ணி பாஸ் பண்ணிடுச்சுன்னா உங்கள் ஆப் வந்து பெஸ்ட் ஆப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்டர்வியூவில் உங்களை யாராவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுங்க, வாட் இஸ் யுஎக்ஸ் அண்ட் ஹவு யூ வில் கால்குலேட் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மெட்ரிக்ஸ் எப்படி போடுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ த ஆப் ஷுட் பி ஃபங்க்ஷனபிள், ரிலேபிள் அண்ட் யூஸபிள். திஸ் இஸ் டாஸ்க் ஓரியன்ட் அண்ட் ஃபீச்சர் ஓரியன்ட். ஓகே, ஸோ பேஸ்ட் அப் ஆன் திஸ் மை ப்ராடக்ட் ஷுட் பி கன்வீனியன்ட், ப்ளஷரபிள் அண்ட் மீனிங்ஃபுல். தட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்ட், பீப்புள் ஆக்டிவிட்டி அண்ட் கான்டெஸ்ட். இதில் எல்லா கிரிட்டீரியா அது பாஸ் ஆகிடுச்சுன்னா என் ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் யுஎக்ஸ் பிரமிட். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் என்னென்னா, இப்போ எப்படி வந்து நான் ஒரு ஒரு ஆப்புக்கு வந்து இங்கே இது பார்த்தோம், அதாவது ஒரு ஒரு ஆப்புக்கு எப்படி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோமோ, அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஆப்புக்கு, லைக் நீங்கள் ஒரு ஆப் எடுத்து அந்த ஆப்புக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க, அதனால அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய டாஸ்க் பண்ணணும். ஸோ எல்லாம் என்ன நான் ஒர்க் எடுக்க போறீங்கன்றத அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நான் இந்த ஆப் எடுத்துக்க போறேன் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்புக்கும் இந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது இல்லையா. ஸோ நீங்க என்ன ஆப் எடுக்க போறீங்க? இப்போ நீங்க என்ன ஆப் எடுத்து ஒர்க் பண்ண போறீங்க சொல்லுங்கப்பா, அப்படியே கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யா நீங்க என்ன எடுக்க போறீங்க? செந்தில் நீங்க என்ன எடுக்க போறீங்க? சௌமியா நீங்க என்ன எடுக்க போறீங்க? விஷ்ணு நீங்க என்ன எடுக்க போறீங்க? கேஆர் ஹரி, பிஆர்ஜி ஹரி, கிறிஸ்டினா, சப்ரீத், சௌமியா, பவித்ரா, கிஷோர், எல்லாரும் என்னென்ன ஆப் எடுக்க போறீங்கன்னு பாருங்க. ஃபிட்னஸ் ஆப்லாம் இல்லை, ஏதாவது நேம் தெரிஞ்ச ஆப்பா இருக்கணும். நேம் தெரிஞ்ச ஆப், அதாவது அமேசான், ஃபிளிப்கார்ட், கூகுள் பே, ஃபோன்பே, அந்த மாதிரியான ஆப்புக்கு நீங்க என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ப்ராப்ளம் என்னெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, செந்தில் நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துக்கிறாரு. ஓகே, கமான் 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 கைஸ். கிஷோர் என்ன ப்ராடக்ட்? ஐஸ்வர்யா கூகுள் மேப்ஸ். சூப்பர், வெரி குட். ஓகே, அப்புறம் கேஆர் ஹரி ராபிடோ. சூப்பர், வெரி குட். வேற கமான் கைஸ், டாஸ்க் கொடுத்தா பண்ணணும், டாஸ்க் கொடுத்தா பண்ணணும். அப்புறம் எப்படி நீங்க யூஎக்ஸ் டிசைனர் ஆகிறது, மாசத்துக்கு 2 லட்சம் எப்படி சம்பாதிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் சொல்ல மாட்டேன் கைஸ், நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன் கைஸ், அந்த இதுல சிம்பிளி லேர்ன் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர். இப்ப டாஸ்க் கொடுத்துருக்காங்க, பண்ண போறேன். எனக்கு வந்து டாஸ்க் வந்து செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு, சாரி மண்டே வந்துருச்சு. நானும் அதான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறம் தான். டியூஸ்டே வந்துருச்சு, டியூஸ்டே வந்துச்சு, நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஃப்ரைடே வந்து எனக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, நான் கொடுக்கணும்ப்பா. நீங்கள் எந்த ஆப் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க கிஷோர், எனக்கு வந்து எதுவும் தேவையில்லை. எனக்கு தேவைப்படுறது என்னன்னா, வாட் ப்ராப்ளம் தட் ஆப் ஹாஸ் பீன் சால்விங் அப்படின்றது தெரியணும். அதாவது அந்த ப்ராடக்ட் என்ன ஃபீச்சரோட இருக்குது, என்ன ப்ராடக்ட்ல என்ன சால்வ் பண்ணுது, அதனால யூசருக்கு என்ன பலன், என்ன பயன் அப்படின்றத நான் கேட்கிறேன். கமான் கைஸ் கமான், என்ன எதுவுமே போட மாட்டீங்க நீங்க, 16 பேர் ஒரு ஆப் எடுப்பீங்க பாக்குற, எடுக்க மாட்டீங்க பாருங்க. யூஎக்ஸ் வேலை வேணுமா வேணாவா? யூஎக்ஸ் வேலை வேணும்னா இது ரொம்ப முக்கியம்பா, அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லிட்டேன் நான். அப்புறம் உங்க விருப்பம். ஓகே கிருஷ்ணா, ஸ்பாட்டிஃபை சூப்பர், வெரி குட். விஷ்ணு பிளாப்ளா காரு வேற லெவலு. சிலம்பு, அப்போ எதனா ஒரு ஆப்பை சூஸ் பண்ணுங்க, சூஸ் பண்ணிட்டு வாங்க, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. பைசா பசார்னு ஒன்று இருக்குது, யாருக்காவது தெரியுமா? பைசா பசார், பைசா பசார், பேங்க் பசார், என்னென்னவோ இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆப் மினிமம் பார்க்கணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பைசா பஜார், பேங்க் பஜார், இந்த மாதிரி பல பஜார் இருக்கு, மேரேஜ் பஜார், இந்த மாதிரி பல பஜார்ஸ் இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு ஆப் உட்காந்து பார்த்தீங்கனாலுமே யூ கேன் பிகம் யூஐஎக்ஸ் டிசைனர். ஒரு நாளைக்கு மினிமம் 10 ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஆல்ரெடி ஒருத்தவங்க ஸ்பூஃபியா ஸ்பாட்டிஃபை ஆல்ரெடி ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க கிஷோர். ஓகே ஆகாஷா, நாமளை ஜிபே சூப்பர், வெரி குட். பைசா பசார் சிலம்பு, வெரி குட். ஓகே, ஒரு ஆப் நீங்க சூஸ் பண்ணிட்டு பண்ணுங்க, பண்ணிட்டு வந்து எனக்கு நான் சொல்றேன் நாளைக்கு ஒரு மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடியில எல்லாத்தையும் ஷேர் பண்றீங்க. ஓகே, அட்டெண்டன்ஸ் லிங்க் போட்டிருக்கேன், மறக்காம ஃபில்அப் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, ஸோ கோ த்ரூ இட். ஸோ இன்னைக்கு செஷனில் என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்றவங்க கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஜில் போடலாம், இன்ஸ்டாகிராமில் போடலாம், என்ன டேக் பண்ணி போடலாம், வாட் எவர் இட் இஸ். பிஆர்ஜி ஐஆர்டிசி ஐஆர்சிடிசி. ஓகே டன், லிங்க்மின் சப்ரித் சூப்பர், பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ஓகே.
தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் டைம். பவித்ரா, ஜிபே ஜிபே ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. பவித்ரா, ஆகாஷ் வந்து எடுத்துட்டாரு, நீங்கள் வேறு ஏதாவது எடுங்க. ஓகே ஃபைன், சூப்பர் கைஸ் நல்லா பண்ணுங்கள். உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் திங்ஸை வந்து அழகாக ஷோ பண்ணுங்கள், ரெகுலராக ஒர்க் பண்ணுங்கள், சாம்பிள்ஸ் நிறையா பாருங்கள், தென் ஒன்லி யூ கேன் ஏபிள் டு க்ரோ. ஸோ நான் சொன்ன டாஸ்க் மறக்காமல் நாளைக்கு பண்ணிட்டு வாங்க, பண்ணதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன், இடத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? ஓகே பாய், தேங்க்யூ ஸோ மச், வில் கனெக்ட் டுமாரோ, பாய்.